எங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வயிற்று வலி. வயிற்று வலி அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும். வயிற்று வலி வந்து தூக்கு போட்டு செத்தவங்க நிறையா இருக்காங்க. வயிற்று வலி மட்டும் இல்லை, சாதாரணமாக பார்த்திங்கன்னா வயிறில் புண்ணாக இருக்கும், உள்ள ரணமாக இருக்கும். நேரங்கட்டு நேரம் சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றில் புண்ணு வந்துடும். அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு புண்ணு வந்துடும். அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு உள்ள வயிற்றில் நுரையீரல் எல்லாம் புண்ணு வந்துடும். அவங்கெல்லாம் வந்து வலி தாங்க முடியாது, சுருண்டு விழுந்துருவாங்க. அந்த வயிற்று வலியை போக்குறதுக்கு முக்கியமாக வந்து மணத்தக்காளி கீரை. வலியை போக்குறதுக்கு வந்து சுக்கு. அங்கே உள்ளே வந்து கிருமிகள் நிறையா இருந்ததுன்னா அங்கே வலி அதிகமாக இருக்கும். அந்த கிருமிகளை போக்குறதுக்கு வந்து கிராம்பு. உள் உறுப்புகளில் வலி அதிகமாக இருக்கும், அந்த வலியை போக்குறதுக்கு நெல்லிக்காய். அந்த நேரத்தில் வலி இருக்கும்போது கொஞ்ச நேரம் மயங்கி அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு கசகசா. இது கூட சேர்த்து பனை வெல்லம். இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவையாக மருந்து தயாரித்தாதான் அந்த மருந்து தான் வயிற்று வலியை சரியாக்கும். அந்த வயிற்று வலியை சரியாக்குற மருந்து தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். வயிற்று வலியே வயிற்று புண்ணு இருந்தால் தான் வயிற்று வலியே வரும். இதுக்கு காரணம் நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது. நம்ம உமிழ்நீர் சுரப்பியே வெறும் வயிறாக இருந்தாக்கா வயிறை புண்ணாக்கி விட்டுரும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் இருக்கிறவங்களும் இது வந்து புண்ணு ஆயிடுச்சு, வயிறு வலி அதிகம் வந்துருச்சுனாக்கா இந்த மருந்தை சாப்பிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறணும். அதை ஒரு 200 ml தண்ணியில் நல்லா போட்டு கொதிக்க விடணும். பெரிய நெல்லிக்காய் இதை வந்து கொஞ்சமாக கிள்ளி இந்த பாக்களவு எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதையும் பொடிசாக போட்டுக்கிறலாம். நசுக்கி போடணுன்னாலும் போட்டுக்கிறலாம். வலியை போக்குறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கசடு, கிருமி நாசினி இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதை மலத்தின் வழியாக வெளியேற்றுறதுக்கு கிராம்பு ஒரு 7 கிராம்பு கூட சேர்த்துக்கிறணும். சுக்கு. புண்ணு இருந்தாலே பசியே பசிக்காது. அந்த இது வந்து கொஞ்சம் புண்ணும் ஆறிட்டப்போ பசியை தூண்டுறதுக்கு சுக்கு பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறணும். சுக்கை இடித்து பொடியாக வச்சுருக்குறோம். வலியில் தூங்காமல் இருப்பாங்க, அந்த தூக்கம் வராமல் இருக்கிறாங்கனாக்கா கொஞ்சம் கசகசா கூட சேர்த்து, கசகசா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்து இந்த கசாயத்தை கொதிக்க வச்சு நம்ம கொடுக்குறப்போ அந்த வலி இருந்தாங்கன்னா வலியை குறைச்சி கொஞ்சம் நேரம் நிம்மதியாக சிறுமூளையில் போய் அந்த நல்லா தூக்கத்தை கொண்டு வரும். இந்த கசகசா வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுக்குறப்போ அந்த வலியில் துடிச்சுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் நேரம் மயங்கி நல்லா தூங்கிடுவாங்க. அதுக்கு வந்து ஏதோ வலியில் தூங்குறாங்க, வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. நேரத்துக்கு அவங்கள எழுப்பி சாப்பாடு சாப்பிட கொடுக்கணும். தேவையான அளவுக்கு பனை வெல்லம் கூட சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதை அடுப்பை அணைச்சிட்டு வடிகட்டிடலாம். இந்த கஷாயத்தை வயிற்று வலி நிற்க வரைக்கும் நீங்கள் குடிச்சிங்கனாக்கா ஒரு 2-3 வேளை குடித்தாலே வயிறு வலி நின்றும். இதை வந்து பெரியவங்கனாக்கா இந்த அளவுக்கு குடிச்சிட்டு வாங்க, ஒரு 100 ml அளவுக்கு குடிச்சிட்டு வாங்க. ஆற வச்சு மெதுவாக குடிச்சிங்கனாக்கா அந்த வயிற்று வலி போயிடும். குழந்தைங்கனாக்கா கம்மியாக ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. இன்னும் சின்ன குழந்தைங்களாக இருந்தாக்கா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொட்டு கணக்கில் ஒரு 10 சொட்டு 5 சொட்டு அந்த அளவுக்கு கொடுத்தா போதுமானது. இந்த வயிற்று வலி வலிச்சதுனாக்கா தூங்காது, தூக்கம் வராது, ரொம்ப பசி எடுக்காது, உடம்பெலாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த வயிற்று வலிக்கு வந்து வயிற்று வலியினால் நிறைய பேர் வந்து அவங்க தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி வலிக்கிறவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா இந்த கஷாயத்தை அவங்களுக்கு வயிற்று புண்ணு ஆறிடும், வயிற்று வலியும் குறைஞ்சிரும். வயிற்று வலி வந்துட்டாலே ரொம்ப கஷ்டம். வயிறு வலிக்கிறதால உருளுவாங்க, தெருவில் உருண்டுக்குருவாங்க, எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க. ரொம்ப மோசமான வலி இருக்குதுன்னா ரணமாக இருக்கும். அதுக்கு வந்து போக்குறதுக்கு வந்து நம்ம மணத்தக்காளி கீரை சேர்த்துருக்கோம். சுக்கு கொஞ்சமாக வந்து நெல்லிக்காய், கசகசா, கிராம்பு இதோடு சேர்த்து வெல்லம் இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருக்கோம். இதை குடித்தாலே ஒரு 10 நிமிஷத்துலேயே வலி குறைய ஆரம்பிச்சிடும். சுகமாக இருக்கும். அந்த ஒரு குடித்த ஒரு கால் மணி நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. தூங்கும்பொழுது அந்த வலியினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். நிம்மதியாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அதோட ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க அழுகிறத பார்த்து, உருள்றதை பார்த்து. இந்த மருந்தை வந்து சர்வசாதாரணமாக எவ்வளோ மோசமான குடிகாரங்களுக்கும் கொடுக்கலாம், தவறே பண்ணாது. வயிற்றில் இருக்கிற புண்களை சரியாக்கும். நுரையீரலில் வலி இருந்தாலும் அந்த வலியை போக்கக்கூடியது. உள்ள குடலில் எந்த இடத்துல ரணமாக இருந்தாலும் அந்த ரணத்தை போக்கும். அப்போ வயிற்று வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வயிற்று வலி வந்தது நீ சாப்பிட்டதுமே வயிறு வலிக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா. ஏன்னா அது போய் பட்டதுமே அந்த குடலில் புண்ணாக இருக்கும். புண்ணு மேலே பட்டதும் வலி உருளுவாங்க. அப்போ சாப்பிட்டதுமே மலங்கழிக்க ஓடுவாங்க. இதெல்லாம் வந்து வலியால் வர்றது. அந்த வலியை போக்குறதுக்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.